வணக்கம். ஐஓஎஸ் 18 டெவலப்பர் பீட்டா 5 வெர்ஷனை ஆப்பிள் நேற்று நைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் பீட்டா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 நாட்களுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த பீட்டா 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு டெவலப்பர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பக் ஃபிக்ஸஸையும் எடுத்துட்டு ஃபீச்சர்ஸ் என்னென்ன இதில் சேஞ்சஸ் வந்திருக்கோ அதை எடுத்துட்டு நம்மளுக்கு பப்ளிக் பீட்டா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 இல்லைன்னா 2 நாட்களுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். சைமல்டானியஸாக ஐஓஎஸ் 18.1 டெவலப்பர் பீட்டா 1 வெர்ஷனும் ஆப்பிள் வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஐஓஎஸ் 18 ரெண்டு டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆப்பிள் வந்து பீட்டா டெஸ்டிங்ல டெவலப்பர்ஸ்க்கு டெஸ்ட் பண்றது. ஐஓஎஸ் 18.1 நம்மளுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சரோட வருதுங்க. ஐபேட் ப்ரோ யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ கவர் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து வைக்கிறேன். இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ 18.1 பொறுத்த வரைக்கும் அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட பீட்டா ஃபீச்சரை பத்தி தான். அண்ட் இந்த 18 வெர்ஷன்ல நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் அப்படிங்கறத தான் மெயினா நம்ம பார்க்க போறோம். மைனர் ஐகானுக்கு இந்த காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அக்ராஸ் த சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸான ஆப்பிள் மேப்ஸ் அண்ட் ஃபைன் மை ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஐயில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஐகான் ரீடிசைன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. டார்க் மோட் செட் பண்ணும்போது நல்ல பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிற மாதிரி இப்போ இந்த ரீடிசைன் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் 18 பீட்டா 5 வெர்ஷனில் நடந்திருக்குங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று நைட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் நல்ல ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் ஐஓஎஸ் 17 இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சோஃபார் ஆப்ஸ் கிராஷ் அல்லது சடன் சர்ப்ரைஸ் ரீபூட்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்க கிடையாதுங்க. அண்ட் இதில் வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்போட யூஐயில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் யூசர்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னம்னா இதை ஸ்வைப் டவுன் பண்ணும்போது நம்மளுக்கு பிளாக் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருந்தது லாஸ்ட் பீட்டா வரைக்கும். இப்போ அந்த பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பீட்டா 5 நம்மளுக்கு கீழே நம்ம கிரியேட் பண்ணியிருந்த ஆல்பம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிளாங்காக டிஸ்பிளே பண்ணுது. பாசிபிளி ஒரு பக்காக இருக்கலாம். அடுத்த வரக்கூடிய பீட்டாவில் இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் அசிஸ்டன்ட் ஆப்பில் இதை பற்றி ரிப்போர்ட் வந்து பண்ணியாச்சு. இன்னுமே சில பக்ஸ் இருக்குங்க போட்டோஸ் ஆப்ல. அப்கமிங் அப்டேட்ல கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பீட்டா 5 வந்திருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்ளிகேஷன்ல இந்த ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஃபீச்சர் வந்திருக்குங்க. கால் ரெக்கார்டிங் வசதி வந்து இந்த ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணும். ஐபோன் 12 இருந்து நம்மளுக்கு இப்போ இந்த ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட் ஃபீச்சர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஏஐ வசதி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பிரசன்டேஷன்ல அவங்க காமிச்சிருந்ததோட விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த கால் ரெக்கார்டிங் வசதி வந்து நம்மளுக்கு ஐபோன் 12 இருந்து ஒர்க் ஆகுங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் தெரியுது. ஈவன் ஆப்பிளோட வெப்சைட்லையுமே நோட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஐஓஎஸ் 18.1 வந்து 15 Pro and 15 Pro Max மட்டுமே அவைலபிளா இருக்கிறதுனால கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு இதில் ஒர்க் ஆக கிடையாதுங்க. 18.1 பீட்டா வந்து ஐபோன் 12 மாதிரி மாடல்ஸ்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா அப்கமிங் வீக்ஸ்ல நம்மளுக்கு இந்த ஃபீச்சர் வந்து கால் ரெக்கார்டிங் ஐபோன் 12 ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஐஓஎஸ் 18 பீட்டா 5 வந்து நம்மளுக்கு ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் மேத்ஸ் ஃபங்க்ஷன் நோட்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணி கலர் பண்றது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சஃபாரியில் முக்கியமாக பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளோட இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் வந்து இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்திருந்தேன். சஃபாரியில் நம்மளுக்கு ஆட் பிளாக்கிங் ஃபீச்சர் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கண்டென்ட் படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் செக்ஷனுக்கு வந்துட்டு இந்த ஹை டிஸ்ட்ராக்டிங் ஐட்டம்ஸ்னு செலக்ட் பண்ணினீங்கன்னா இப்போது அந்த பர்டிகுலர் மோட்க்கு பார்த்தீங்கன்னா அது ஸ்விட்ச் ஆயிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு செக்ஷனை டேப் பண்ணீங்க அப்படின்னா அதை ஹைட் பண்ணணுங்கும் போது நம்மளுக்கு அவெஞ்சர்ஸில் தானோஸோட அந்த ஃப்ளிக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, தானோஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த எஃபெக்டில் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமேஷன் பண்ணிக்கிட்டே நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஏரியாவிலேருந்து அந்த கண்டென்ட் வந்து டிஸப்பியர் ஆயிடுது. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நம்மளுக்கு அந்த மற்ற வெப்சைட் இதை மட்டும் நம்மளுக்கு காட்டுது. நம்ம கண்டினியூஸாக அதை படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்மளுக்கு தேவையில்லாத கண்டென்ட்ஸ் இடையில இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்னா சஃபாரி யூஸ் பண்ணும்போது போத் ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸில் இந்த வசதி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு செலக்ஷனாக இருக்கும். அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃபைன் டியூனிங் இப்போ நடந்திருக்குங்க. முன்ன மாதிரி சின்ன சின்ன ரிஃப்ரெஷ் ரேட்டில் இருக்கக்கூடிய கிளிச்சஸ் இதெல்லாத்தையுமே ஆப்பிள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பீட்டா 5. நல்ல ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் புது கண்ட்ரோல் சென்டரில் வந்து டாகில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் லார்ஜராகவும் சென்டர் பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. ஒரு விட்ஜெட் இந்த பக்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை ரீசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லாமே பிரேக் ஆகும். ஓகே, ஆப்பிள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் பிரேக் ஆகிட்டு 2-3 பேஜுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரியெல்லாம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த இஷ்யூ வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஐஓஎஸ் 18 பீட்டா 5 வந்து டெவலப்பர் வெர்ஷனில் நம்மளுக்கு இருக்குங்க. பப்ளிக் பீட்டா இன்னொரு 1 இல்லைன்னா 2 நாட்களில் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ வரைக்கும் இதோட டவுன்கிரேட் மெத்தட் வந்து டேட்டா லாஸ் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் இந்த
வாலண்டியராக பப்ளிக் பீட்டா டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஐஓஎஸ் 18 உங்களோட டிவைஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். முக்கியமான டேட்டா இருக்குது அப்படின்னா தவறுதலாக கூட நீங்கள் இந்த பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. பேக்கப் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு தடவை உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் ஃபுல் பேக்கப் ஒரு ஐக்ளவுடில் ஃபுல் பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணலாம். வாலண்டியரை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கிறதுனால ஏதாவது பக்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னா ஃபீட்பேக் ஆப் வழியாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே நம்ம இந்த பர்டிகுலர் பீட்டா ப்ரோக்ராம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மற்ற எந்த ரீசனுக்காகவும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஐஓஎஸ் 18.1 அஃபிஷியலாக அக்டோபர் அல்லது நவம்பரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். ஒரு ஸ்டேபிளான ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி இதில் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐகான்ஸ்க்கு சின்ன சின்ன ரீடிசைன்ஸ் ட்வீக்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்சது இந்த ஸ்டெபிலிட்டி ஓவரால் நல்லாயிருக்கு. பேட்டரி பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா இது ஐஃபோன் 12 என்னோட யூசேஜுக்கு வந்து தாங்க மாட்டேங்குது 15+ வரதுனால பிகர் பேட்டரியிலிருந்து. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் 2 times சார்ஜ் பண்ணுங்கிற நெசசிட்டி இருக்குது. பட் ஐடில் டைம் யூசேஜ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் அதிக ஸ்க்ரீன் ஆன் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் வந்து வேகமாக தான் இருக்கும். ஸ்டில் ப்ரீவியஸாக இருந்ததை விட நல்ல ஒரு ஸ்டேபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.